பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவங்க ஒரு மூலையில இருந்துக்கிறேன்னு சொல்றாங்க, இருந்துட்டு போட்டோம். தப்பு பண்ற தெரு, நீ நீ தெரிஞ்சுதான் பேசுறிய. நீ இத பாரு பாருடா டேய், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு தெரியாதா? அவங்க ஒரு பாம்பு நினைச்சு அடிக்கவும் முடியாம, கல்லு நினைச்சு தாண்டவும் முடியாம, நாம பட்ட கஷ்டம் மறந்து போச்சாடா உனக்கு? அக்கா, எதுவும் மறந்து போலக்கா. தப்பு செய்யறது மனுஷ குணம், மன்னிக்கிறது தெய்வ குணம். மன்னிப்போன்னு தான் சொல்றேன். தெரு, சொல்றது கேளு. இவங்க மூச்சு காத்து பட்டாலே இந்த வீடே பத்தி தெரியும்டா. நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்தா நம்ம குடும்பமே ரெண்டாயிடும்டா. சொல்றது கேளு. ஆமா திரு, இவளை பத்தி உனக்கு தெரியாது. இவளை நம்ம வீட்டுக்குள்ள விட்டோம்னா நமக்கு நாமளே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரிடா. ஆமா திரு, நீ என்ன சொன்னாலும் சரி, எங்களால இவளை ஏத்துக்க முடியாது. அம்மா, நம்ம கொடுத்து வாழ்றவங்க, யாரும் கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறவங்க. நமக்கு இவங்களால எதுவுமே ஆகாதுமா. தஞ்சம் தேடி வந்தவங்கள விரட்டின பாவம் நம்மள வந்து சேரக்கூடாது. உங்க வாயாலே அவங்களை உள்ள வர சொல்லுங்க. தெரு, நீ பரிதாபத்துல புரியாம பேசிக்கிட்டு இருக்க. டேய், பால் எது கல் எதுன்னு உனக்கு பிரிச்சு பார்க்க தெரியாதுடா. நாங்க சொல்றது கேளுடா அண்ணே. ஆமாண்ணே, அக்கா சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணே. அப்படியே அவங்களை விரட்டுறதானே நல்லது. டேய் வேலு, விட்டு கொடுக்கறவங்க என்னைக்குமே கெட்டு போக மாட்டாங்கடா. வீடு தேடி வந்திருக்காங்க, நம்ம பட்ட கஷ்டத்தை இவங்க பட வேண்டாம். அவங்க நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ஓரமாக தங்கிட்டு போட்டோம். எங்க அண்ணன் வேணா பெரிய மனசு பண்ணி உங்களை ஏத்துக்கிட்டு இருந்திருக்கலாம், ஆனா ஒரு காலம் என்னால ஏத்துக்க முடியாது. டேய் வேலு, என்னடா நீ? அவங்க எப்படி தெரியும் நம்ம வீட்டுக்குள்ள? டேய், சரியா வராதுடா. அக்கா, நான் ஒரு முடிவெடுத்தா நல்லா யோசிச்சுதான் முடிவெடுப்பேன்னு உனக்கு தெரியலக்கா. நான் இதை நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். என் முடிவை நீங்க எல்லாரும் ஏத்துப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க. நன்றிப்பா, உனக்கு கடவுள் மாதிரி எங்களை காப்பாத்திருக்க. உனக்கு காலம் முழுக்க நாங்க ரெண்டு பேரும் நன்றி உள்ளவங்களா இருப்போம். ஏ, நன்றி சொல்லுடி. ரொம்ப நன்றி. நீங்க செஞ்ச இந்த உதவிய நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். பரவாயில்ல, இதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு உள்ளவா. மகா, விடு மகா. திரு ஒரு முடிவெடுத்தானா அது சரியா தான் இருக்கும். இல்லங்க, திரு தப்பான முடிவு எடுத்துட்டான். இவங்களால இந்த வீட்டுல என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ. வரேன்
வலது காலை எடுத்து வச்சு உள்ள போ. எதுக்கு சொல்றேன்ல? போமா. ஏ கற்பகம், என்னையாடி வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்ன எல்லாத்தையும் மீறி நான் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டேன்டி. இனிமே தாண்டி இந்த ராஜேஸ்வரோட ஆட்டமே ஆரம்பம். போ. சரி, நான் கூப்பிடுறேன். என்னங்க, காஃபி கொண்டு வரட்டுமா? செல்வி எங்க? அவ ஃப்ரெண்ட் கவி வந்திருக்கா, அவகிட்ட பேசிட்டு இருக்கா. சரி, காஃபி கொண்டு வா. என்னடி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுடி. ஒன்னும் இல்ல, அவங்க குடும்பத்துல உள்ளவங்க வேலுவோட அண்ணனுக்கு உன்ன பொண்ணு கேட்டு போயிருக்காங்க. இப்ப போய் உன் அப்பா அம்மா அவரோட தம்பிக்கு பொண்ண தரணும்னு சொன்னா எப்படி? அவங்க எப்படி அதை ஒத்துப்பாங்க? எனக்கும் அந்த பயம் இருக்கு கவி. அதை விட அப்பா முதல்ல சம்மந்தம் பண்ண விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு இப்ப போய் திரும்ப சம்மந்தம் பண்றோம்னு சொன்னா, அதுவும் வேலுவை பத்தி சொன்னா, அப்பாவை எதுவும் பேசிருவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அவர் யாரும் எதுவும் சொல்லிட்டா என்னால தாங்கிக்கவே முடியாது. அத நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. வீணா மனச போட்டு குழப்பிக்காத செல்வி. நீ சொல்றத பார்த்தா அவங்க நல்ல குடும்பம் மாதிரி தான் தெரியறாங்க, அதனால கண்டிப்பா சம்மதிப்பாங்கன்னு தான் தோணுது. இப்பவே சண்முகத்துக்கு போன் பண்ணி விஷயத்த பேசுறீங்க. என்னடி என்ன பேச சொல்ற? என்னங்க பொறுப்பே இல்லாம பேசுறீங்க? சண்முகத்துக்கு போன் பண்ணி உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு முழு சம்மதம் சொல்லுங்க. அது எப்படி? நீயே போன் பண்ணி பேச. நான் முதல்ல வேண்டான்னு மறுத்து பேசிட்டு இப்ப இப்படி மாத்தி பேசினா அது நல்லா இருக்காது. என்னங்க இது அநியாயமா இருக்கு? நீங்க தானே அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லி அனுப்புனீங்க, அப்ப நீங்க பேசினாதான் சரியா இருக்கும். இல்லன்னா மரியாதை குறைவா நினைச்சிட போறாங்க. முதல்ல பேசுங்க. என்னை விட உனக்குதான் அந்த குடும்பத்துல பொண்ணு கொடுக்கறதுல விருப்பம் இருக்கு. நீயே பேசு, அதான் கரெக்டா இருக்கும்.